வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு குட்டி ஃபேமிலி. இன்னைக்கு நம்ம பிளாக் அண்ட் ஒயிட் வாரியர்ஸ் சீசன் 1 எபிசோட் 4 தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி உள்ள எபிசோடெல்லாம் பார்க்கலன்னா மறக்காம பார்த்துருங்க, பிளேலிஸ்ட்டில் போட்டு வச்சிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் அடுத்தடுத்த எபிசோடை பார்க்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சரி வாங்க, நம்ம கதைக்குள்ள போய் என்னாச்சுன்னு பார்த்துடலாம். எபிசோட ஸ்டார்டிங்கில் கிரேட் சீலோட ப்ரெஷர் வந்து ஸ்டேபிளாக இல்லை அப்படிங்கிறாங்க. இது கண்டிப்பாக இந்த மாஸ்டர் ஜோனுக்கு சொல்லி ஆகணும், இல்லைன்னா ஏதோ ஒரு நடவடிக்கை எடுத்து ஆகணுங்கிறாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா உடையிற மாதிரி காமிச்சு இந்த சீன் அப்படியே கட் ஆகுது. இங்கே வந்து பேட்டில் நடக்கிற ஒரு கிரவுண்டு மாதிரி இருக்குது. அங்கே அந்த சிங்கம் மாஸ்க் போட்டது தெரியுமா, அவன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரோபோட ஃபைட் பண்ண போகிறான். அந்த ரோபோ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பவர்ஃபுல்லானது. இவன் வந்து பார்த்தீங்கன்னா அப்போ அந்த ரோபோ வேற லெவலில் அடிக்கிற அந்த சீன்லாம் பார்க்குறக்கு அப்புறம் இருக்கும். அந்த ரோபோ கூட அவனுக்கு கொஞ்ச நேரம் ஃபைட் போடுறான். ஆனால் அந்த ரோபோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரே குத்து தான். அவன் வந்து பார்த்தீங்கன்னா செவத்தில் உடச்சிட்டு போய் விழுந்துடுறான். அப்புறம் அவனுக்கு செம்மையாக கோவமாயிருது. அப்புறம் மேலேருந்து குதிச்சு வந்து ஒரு அடி அடிப்பான் பாருங்க, அவ்வளோதான். அந்த ரோபோ வந்து பார்த்தீங்கன்னா நசுங்கிரும். அப்புறம் ஒரு பொண்ணு வந்துட்டு வா வெல்டன் சூப்பராக விளாண்ட அப்படின்னு சொல்கிறா. இதை விட நீ நல்லா விளாடணும், அது மட்டும் இல்லாமல் நீ அந்த மாஸ்க் கழட்டினு பார்க்குறதுக்கு ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்குது அப்படிங்கிறா. அப்புறம் அவனு வந்துட்டு அவனும் நீ வந்து கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்க வேண்டியதான்னு சொல்ல, நான் வந்து சாப்பிடுவேன் விளாடுவேன், இதோ என்னோட வேலையை அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டில் வந்து வீசுகிறாங்க. அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா அப்படியே இடிஞ்சிருது. அவனும் அந்த கிரேட் செல் வந்து உடைய போது அதுக்கு நம்மளை கூப்பிட்டுருந்தாங்களே அதுக்கு போகலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறான். அதுக்கு அவள் வந்துட்டு போகலாம் போகலாம் அப்படிங்கிற ஒருத்த வந்து பார்த்தீங்கன்னா அப்புறம் டக்குன்னு ஓடி வரான். மாஸ்டர் ரெண்டு மாஸ்டர் இருங்க, ஒரு பெரிய ஒரு ட்ரபிள் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்னாச்சுன்னு கேட்குறாங்க. அவனும் வணக்கம் மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒயிட் மவுண்டனுக்கு வந்து நம்ம இப்போ கண்டிப்பாக போய் ஆகணும், ஏன்னா அந்த ஒயிட் மவுண்டனில் வந்து அந்த கிரேட் செல் வந்து உடைய போகுது, இது வந்து ஒரு பெரிய விஷயம், நீ வந்து கண்டிப்பாக அந்த ஒயிட் மவுண்டனுக்கு வந்து போய் ஆகணும் அப்படிங்கிறாங்க. நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வினோதமான இடத்துலேருந்து எந்திரிச்சிருக்கிறான். அவனும் என்னடா இடம் அது இவ்வளோ கேவலமாக இருக்குது அப்படின்னு சொல்லி யோசிக்கிறான். அப்போ தான் அவனுக்கு ஞாபகம் வருது, ஒரு மீன் வந்து பார்த்தீங்கன்னா மிதந்து போகிற மாதிரி இருக்குது, அப்புறம் அர்ஜென்ட்டான ஒரு மிஷின் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு பொண்ணு சொல்லுது. இன்னொருத்த வந்து நான் சாக போகிறேன், எனக்கு வந்து அந்த ஒயிட் மவுண்டனில் இருக்கிற ஒரு பவர் வேணும் அப்படின்னு சொல்கிறான். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோட மைண்டில் தான் ஓடிட்டுருக்கு. அப்புறம் அந்த திமிகளை மாதிரி இருக்கிறது வருது, அது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தங்கச்சி வந்து சொல்கிறா, இது வந்து நம்ம அட்டாக் பண்ணி எந்திரா அப்படின்னு சொல்லி அவங்க அண்ணனை கூப்பிட்றா. அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தங்கச்சி வந்து ஏதோ ஒரு பாட்டிலில் போட்டு தூக்கிட்டு போயிருது. அப்புறம் தான் நம்ம ஹீரோக்கு தெரிய வருது, நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா அந்த இதோட மான்ஸ்டரோட ஸ்டமக்குள்ளே இருக்கான்னு. ஆமாங்க, இப்போ வந்து நம்ம ஹீரோ வந்து அந்த மான்ஸ்டரோட வயிற்றுக்குள்ளே தான் இருக்கான். இங்கே பார்த்தோம்னா உங்களால் எவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்கு தெரியுமா அப்படின்னு சொல்ல, அப்புறம் அந்த தங்கச்சிக்காரி வந்துட்டு நாங்கள் வந்து சயின்டிஸ்ட்டு கிராண்ட் பார்க்க ஹெல்ப் பண்ண போனோம், ஆனால் இப்போ நடக்கும் நாங்கள் யோசிச்சு கூட பார்க்கல அப்படிங்கிறாங்க. அவன் வந்துட்டு நீங்கள் ரெண்டு பேரும் எதுக்குமே லாக்கி ஆகாதவங்க அப்படிங்கிறான். தங்கச்சிக்காரியும் எங்கள் அண்ணன் வந்து ஒரு டேஞ்சருக்குள்ளே இருக்கான், அவனை வந்து ஒரு மீன் வந்து முழுங்கிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட மாஸ்டர் ஜோங் கிட்ட சொல்லிட்டு அழுதுட்டுருக்கா. அவனும் அந்த கிரேட் சீல் என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்க, அது வந்து உடஞ்சிக்கிட்டே இருக்குது, எப்போ வேணால் உடையலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் அவளுக்கு வந்து சொற்றலாக போட்டுருவாரு. அவள் வந்துட்டு என்னை வந்து காப்பாத்துங்க, என்னோட அண்ணன் வந்து ஒரு டேஞ்சரில் இருக்கான் அப்படிங்கிறான். அவள் வந்துட்டு எதுக்கு கவலைப்படாத, உங்கள் அண்ணன் வந்துடுவான் அப்படி சொல்கிறா. இவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அண்ணனை பேரை சொல்லி அழுகிறான். இதுவும் அவ்வளோதான், நான் இந்த இடத்துல பர்மனெண்ட்டை மாட்டிக்கிட்டேன் அப்படி சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சோகமாக கீழே விழுகிறான். அவனு வந்துட்டு சரி சரி ரொம்ப இது பண்ணிக்க வேணாம் அப்படி சொல்லிட்டு அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ சவுண்டு கேட்குது, அது யாருன்னு பார்த்தா நம்ம தங்கச்சி தான். நம்மளும் ஏ சோபை நீ இங்கே தான் இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா நீ எதுக்கு பயப்படாத அப்படிங்கிறான். அவன் வந்துட்டு நம்ம இங்கேருந்து போயிடலாம் அப்படி சொல்ல, அவள் வந்துட்டு இங்கேருந்து போகவே முடியாது அப்படிங்கிறா. நம்ம ஹீரோ ஏ நீ எதுக்கு கவலைப்படாத, நம்ம இங்கேருந்து வெளியே போயிடலாம் அப்படின்னு சொல்கிறான். அவனும் பார்த்தீங்கன்னா ஓடிக்கிட்டே இருக்கான். அவள் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி மறைஞ்ச மறைஞ்சு போகிறா. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ நீ எதுக்கு கொலைப்படாத, நான் உனக்கு தனியாக விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவன் தங்கச்சி பிடிக்க போகும்போது அவள் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி தூள் தூளாக மறைஞ்சு போயிடுறான். நம்ம ஹீரோக்கு இது இது அக்செப்ட் பண்ணிக்க முடியல. நம்ம ஹீரோ அந்த சைட் போய் விழுந்துறான். நம்ம ஹீரோக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியல. அவன் வந்துட்டு நான் அவ்வளோதான் இந்த இடத்துல மாட்டிக்கிட்டேன், இதுதான் என்னோடய எண்டு, நான் இங்கே தான் இருக்க போகிறேன், இனிமேல் அவ்வளோதான், இந்த ட்ராப்பில் வந்து மாட்டினது என்னோட தப்பு தான் அப்படி சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவன் சாக போகிறேன்னு பேசிகிட்டு இருக்கான். மேலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா என்னென்னமோ உழுகுது, அது நம்ம ஹீரோ மேலாம் உழுகுது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த 6th and 7th இன்ஜின் ஆன் பண்ணுங்க, அது வந்து பார்த்தீங்கன்னா உடையக்கூடாது அப்படி சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. இங்கே அவன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு திமிங்களோட வாய்த்துக்குள்ளே போயிட்டான், அதுக்கப்புறம் தான் அவனை காணும், அவன் அந்த டேஞ்சரில் தான் இருக்கான் அப்படின்னு சொல்லி அவனும் சொல்கிறான். இது வந்து மாஸ்டர் யோங்னால அடைக்கப்பட்டது, இங்கே வந்து நிறைய ஸ்பிரிட்ஸ் வந்து 99 ஸ்பிரிட்ஸ் வந்து இதுக்குள்ளே அடைஞ்சிருக்கு, அது வெளியே வந்தால் அவ்வளோதான் இந்த இடத்தையும் அழிச்சிரும் அப்படிங்கிறான். 99 மாஸ்டர் இருக்குல்ல, அதில் வந்து உங்க அண்ணன் பிடிச்சது அந்த திமிங்கில மாஸ்டர் தான் அப்படி சொல்கிறாங்க. என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா அந்த இடமே பேஸ்மெண்ட் அது இது அவ்வளோதான், அந்த கிரேட் சீல் வந்து பார்த்தீங்கன்னா பிரேக் ஆயிடுச்சாமா. அப்புறம் நம்ம மாஸ்டர் யோகா வந்து போய் பார்க்குறாரு, அந்த இடமே பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு மாதிரி ஆகுது, தண்ணிக்குள்ளே பிங்க் கலரில் என்னமோ சூறாவளி வந்து மாதிரி சுற்றிட்டு இருக்கு. அது அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பிளாஸ்ட் ஆக ஆரம்பிக்குது, அந்த இடமே பார்த்தீங்கன்னா ஒரு செகண்ட் கொலாப்ஸ் ஆயிடுது. மாஸ்டரோ இது ஒன்றும் எனக்கு புதுசு இல்லை, இந்த விஷயத்தை நான் டீல் பண்ணிப்பேன் அப்படிங்கிறாரு. அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாஸ்டர் தானே, இவ ஏற்கனவே 99 பேர் அடைச்சி வச்சிருக்காரு. அப்புறம் அப்படி கட் பண்ணி இங்கே நம்ம ஹீரோ கட்டுறாங்க. அவன் வந்து பார்த்தீங்கன்னா அவள் தான் எல்லாம் முடிஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ஹோப்பையை விட்டுறான். அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட மாஸ்டர் சொல்லியிருப்பாள், உன்னால் ஒரு மிஷினை கூட முடிக்கிறது இல்லை, எது பண்ணாலும் இறக்க முடக்க பண்ணுறேன் அப்படி சொல்லிட்டு வரல அது தோணுது. அப்புறம் மாஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ஒரு நல்லவங்க, ஒரு கிரேட் பிளாக் அண்ட் ஒயிட் வாரியராக வருவாங்கன்னு சொல்லுவான்ற அது ஞாபகம் வருது. அப்புறம் அவன் வந்துட்டு நம்ம கண்டிப்பாக ஒரு நாள் பெரிய ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் வாரியராக வருவோம் அப்படின்னு சொல்லியிருப்பாள். அதெல்லாம் நம்ம ஹீரோக்கு வந்து ஞாபகம் வந்துட்டு போகுது. நம்ம ஹீரோக்கு ஏதோ பாட்டு பாடுற மாதிரி சவுண்டு கேட்குது. அவனும் அந்த பாட்டு எங்கே கேட்குது அப்படி சொல்லிட்டு அந்த திசையை நோக்கி ஓட ஆரம்பிக்கிறான். அவனும் யாராச்சும் இங்கே இருக்கீங்களா, என்னை காப்பாற்றுங்க, நான் இங்கே உயிரோட தான் இருக்கேன் அப்படி சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அழுதுகிட்டே ஓடுறான். அவனும் போகிற வழியில் அவனால் இது பண்ணவே முடியல. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு பெரிய ஒரு சிலை இருக்குது, யாராச்சும் இங்கே இருக்கீங்களா அப்படி சொல்லி நம்ம ஹீரோ கேட்குறான். அவன் வந்துட்டு யாராச்சும் இருந்தீங்கன்னா என்னை வெளியே கூட்டிகிட்டு போயிருங்க, நான் இன்னும் உயிரோட தான் இருக்கேன் அப்படி சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அழுகிறான். அவங்களும் அவங்க மேலேருந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் பேசுகிறாரு, நீ எதுக்கு இப்படி கேனத்தனமாக அழுதுட்டு இருக்கேன்,
நீ இங்கே கொஞ்ச நாள் தான் மாட்டிகிட்டு இருக்க, ஆனால் நான் இங்கே வந்து ஒரு 1000 வருஷமாக மாட்டிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து பார்த்தீங்கன்னா சிரிக்கிறாரு. நம்ம ஹீரோ யாருன்னு கேட்க அவள் தான் இந்த எபிசோட் அப்படியே முடியுதுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த எபிசோட் முடியுது. அடுத்த எபிசோட் நான் குடிச்சு கிளாட் பண்ண ட்ரை பண்ணுறேன். நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் பெல் ஐக்கன் எடுத்துருங்க, லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.